السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணியத்துக்குரிய எல்லாமே அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, எமது இந்த வாராந்த ஹதீஸ் வகுப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாலு பாடங்களை பார்த்தோம். முதலாவது தவக்குல், அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களின் போது நாம் இறைவன் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர்களாக எம்மை பழகிப்படல வேண்டும். இது பற்றி ரெண்டு ஹதீஸை பார்த்தோம். ரெண்டாவது ஹுஸ்னுத்தன் அலல்லாஹ், இறைவன் மீது நல்லெண்ணம் கொள்வது. எமக்கு துன்பங்கள், துயரங்கள், நோய் நொம்பலங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் நம்ம இறைவன் மீது தப்பெண்ணம் கொண்டு விடக்கூடாது. இதன் மூலம் நமக்கு இறைவன் நலவைத்தான் நாடி இருக்கின்றான் என்ற நல்லெண்ணம் இறைவன் மீது ஏற்பட வேண்டும். இதான் நம்ம பார்த்த ரெண்டாவது. மூணாவது, சகோதரர் சொன்னது போல எமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் மூலம் எமது பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைகின்றது, அதே நேரம் எமது அந்தஸ்தையும் உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இது நம்ம பார்த்த மூணாவது. இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது போன வாரமும் இது தொடர், என்னது பாப் மாஜா அல சபர், துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் நம் பொறுமை காத்து கொள்ள வேண்டும். எமக்கு ஏற்படக்கூடிய நோய் நொம்பலின் போது நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய ஹதீஸ். இதை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அந்த தொடரில் இந்த நூலாசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அடுத்த ஹதீஸ் வந்து புகாரியில் 5652 ஹதீஸாகவும் முஸ்லீமில் 2576 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அண்ட் அத்தா இபின், இந்த இப்போ படிக்கக்கூடிய பாடத்தை நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், ஃபோனில் இருக்கிறார்கள், பார்த்துக்கொள்ளுங்க. அன் அத்தா இபின் அபி ரபாஹ் கால காலலி இபின் அப்பாஸ், அத்தா இபின் அபி ரபாஹ் இருக்கக்கூடிய ஒரு தாபை, அவர் அறிவிக்கிறாரு, அவருக்கு அப்துல்லா இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறாங்க. என்ன கூறினாங்க, அலா உரிக்க இம்ரஅத்தன் மின் அஹ்லி ஜன்னா, சுவர்க்கவாசிகளில் உள்ள ஒரு பெண்ணை உங்களுக்கு காட்டட்டுமா என்று கேட்குறாங்க. யார், அப்துல்லா இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த தாபைய அத்தா இபின் அபி ரபாஹ் அவங்ககிட்ட கேட்குறாங்க. குல்து பலா, நான் ஆம் காட்டுங்கன்னு சொன்னேன். கால ஹாதிஹில் மர்அத்து சௌதா, அப்போ சொல்கிறாங்கன்னு இந்த இருக்கிற இந்த கருப்பு நிற பெண் தான். அப்போ அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கடா, இந்த பெண் அத்தத்தின் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலத் இன்னி உஸ்ரா, இந்த பெண் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க, நான் வந்து உஸ்ரா சரா அன்சுன்னா பிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வலிப்பு வலிப்பு நோய், வலிப்பு நோய், எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகிறது. இன்னி அத்தகஷஃபு, அந்த நேரத்தில் வலிப்பு நோய் விழுந்து நான் இந்த ஆடையும் என்ன நீங்கிறது, என்னை விட்டு விலகிறது. ஃபதுல்லாஹிலியே, எனக்காக என்னை எனக்கு நிவாரணத்துக்காக இறைவனிடத்தில் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அந்த பெண் கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கண்டா, கால இன்ஷித்தி சபர்த்தி, நீங்கள் விரும்பினா அதை பொறுத்து கொள்ளுங்க, பொறுமையாக இருந்து கொள்ளுங்க. வலக்கில் ஜன்னா, அந்த பொறுமை மூலம் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன, சுவர்க்கம். அதே நேரம் இன்ஷித்தி தஅவுதுல்லாஹ் தஅவுதுல்லாஹ் அய்யுஆஃபீக், அதே நேரம் நீங்கள் விரும்பினா நான் அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறேன், உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்காக அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. ஃபகாலத் அஸ்மிரு, அப்போ அந்த பெண் உடனே என்ன சொன்னாங்கடா, அஸ்மிரு, நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன், சுவர்க்கம் கிடைக்குமா இருந்தால் நான் பொறுமையாக இருந்துக்கிறேன்னு அந்த பெண் சொல்கிறாங்க. ஃபகாலத், அதே நேரம் அதை சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னி அத்தகாசம், இருந்தாலும் நம்ம வந்து இந்த விழுகிற நேரம் என்ன அறியாமல் இந்த ஆடைகள் கொஞ்சம் விலகிடுது. ஃபதுல்லாஹலிய அல்ல அத்தகாஷப், அதனால் அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க அந்த நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு, நான் நோயை பொறுத்து கொள்கிறேன், ஆனால் விழுந்தாலும் ஆடை என்னை விட்டு விளங்காமல் என் மானத்தை பாதுகாக்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறதுக்கு இறைவனிடத்தில் பிரார்த்தியுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. என்ன சொன்னாங்க, ஃபதஆலஹா, அந்த பெண்ணுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பிரார்த்தித்தார்கள் என்று இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஹதீஸ் மூலம் நம்மளையும் கொண்டது பாடம் என்ன? இப்போ இந்த ஹதீஸில் இந்த தலைப்புக்குரிய சப்ஜெக்ட் எங்கே இருக்குது? பொறுமை. எது எந்த எந்த அந்த இந்த சப்ஜெக்டை குறிக்கக்கூடிய வசனம் என்னது? இன்ஷித்தி சபர்த்தி, நீங்கள் விரும்பினா பொறுமையாக இருந்துக்கோங்க. அதான் இந்த பாடத்துக்குரிய தலைப்பு. இந்த தலைப்புக்கு கீழே வரக்கூடிய சப்ஜெக்ட் என்னது? நீங்கள் விரும்பினா பொறுமையாக இருந்து கொள்ளுங்க, அதன் மூலம் நீங்கள் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வீங்கிறது தான் இந்த பாடம். இப்போ இதிலிருந்து நம்ம படித்துக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் என்ன? துன்பங்கள், நோய் நொம்பலங்கள் வராத மனிதர்கள் யாருமே இல்லை இந்த உலகத்தில், இல்லையா? எல்லாருக்குமே வரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்னது? பொறுமை. இறைவனுக்காக பொறுமையை காத்து கொள்வது, அதன் மூலம் நாம் பெரிய நலவுகளை பெற்றுக்கொள்ளலாம். எந்த அளவு கண்டா சுவர்க்கத்தை கூட அது பெற்றுக்கூடியதாக இருக்கும். நம்முடைய ஈமானுடைய பொறுமையுடைய அளவை வைத்து இறைவன் நமக்கு சுவர்க்கத்தை கூட தரக்கூடியவனாக இருக்கின்றான். அடுத்ததாக இந்த நூலாசிரியர் இந்த ஹதீஸ் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் படிப்பினைகளை வரிசைப்படுத்தினார். முதலாவது, பொறுமையின் யதார்த்தம். உண்மையில் பொறுமையுடைய யதார்த்தம் என்னென்னா, கதருக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, கதருக்கு வந்து மாற்றம் செய்யாமல் இருப்பது, அதாவது இறைவனுடைய கதிரை அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் சபர். நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் என்னது? இறைவனுடைய கதிரில் உள்ளது என்றதை நம்ம அதை ஏற்று பொறுமையை காத்துக்கொள்கிறோம். அதுதான் உண்மையான பொறுமை. இது வந்து இந்த ஹதீஸ் மூலம் நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பினை. இரண்டாவதாக, இப்படியான ஒரு நிலை, இப்போ இந்த சாபி பெண்ணுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு நிலைமை நமக்கும் ஏற்பட்டு அந்த நேரத்தில் நாம் பொறுமை காத்து கொள்வோமேயானால் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வாக்களித்தது போன்று நாமும் பெறக்கூடியவர்களாக இருப்போம். அந்த நிலைமைக்கு நம்ம மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, இதில் இருந்து பெறக்கூடிய இந்த ஹதீஸ் மூலம் பெறக்கூடிய படிப்பினை, ஒரு மனிதனுக்கு ஆஃபியத், அதாவது என்னது, நிவாரணம் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை பொறுத்து கொள்வதும் ஆகுமான ஒரு விடயமாகும். இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கு நிவாரணம் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதனை நாம் இறைவனுடைய கதிரை இதை ஏற்றுக்கொண்டு நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று ஒருவர், இது உண்மையிலேயே ஈமானுடைய உச்சகட்டம். எவ்வளவு பெரிய துன்பம் ஏற்பட்டாலும் நான் இறைவனுக்காக அதை பொறுத்து கொள்கிறேன் என்பது இது இந்த ஹதீஸ் மூலம் ஆகமாகப்பட்ட ஒரு விஷயமாக நமக்கு விளங்குகிறது. இது நாம் இந்த ஹதீஸிலிருந்து பெறக்கூடிய அடுத்த படிப்பினை. நான்காவதாக, உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு துன்பங்களிலிருந்து நாம் பொறுமை காப்பதிலே சிறப்பை பற்றி இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஏற்படக்கூடிய துன்பங்களில் பொறுமை காத்து கொள்வதன் சிறப்பை பற்றி இந்த ஹதீஸ் நமக்கு விவரிக்கின்றது. அடுத்ததாக, இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதன் மூலம் நாம் நோய்க்கு நிவாரணம் கேட்கலாம் என்ற ஒரு படிப்பினையும் இந்த ஹதீஸ் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளணும். அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நோய்களுக்காக நாம் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும், பிரார்த்திக்கலாம் என்பது இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு விளங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக, நோய் துன்பங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஓதப்படக்கூடிய சில துஆக்கள் இருக்குது, இல்லையா? அந்த பிரார்த்தனை எழிக்கொண்டும் நாம் இறைவனிடம் பிரார்த்திக்கலாம். உதாரணத்துக்கு என்ன, நம் வளமையாக ஓதி வார துவா ஒன்று சொல்லுங்க. அப்போ வளமையாக நம்ம ஓதிவிடக்கூடிய துவாக்கள், நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களிலிருந்து இறைவனிடம் பிரார்த்திக்கக்கூடிய வளமையாக சொல்லி வரக்கூடிய ஒரு துவா, ஔது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் ஷர்ரி மா ஹலக், ஔது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் குல்லி ஷய்இன் லாம்மா மின் குல்லி ஐனின் லாம்மா. அதே மாதிரி, அல்லாஹும்ம இன்னி ஔது பிக்க மின் அல் பரசி வல் ஜுதாமி வல் ஜுனூனி வ மின் சையில் அஸ்காம், தொற்று நோய் கெட்ட நோய்கள் போன்றவற்றிலிருந்து நான் பாதுகாப்படுத்த. இப்படியான துவாக்கள் வாரிதான துவாக்கள் இருக்குதானே, இந்த துவாக்கள் மூலமும் நாம் இறைவனிடம் பிரார்த்திக்கலாம், நிவாரணத்தை வேண்டலாம் என்ற ஒரு விடயத்தையும் இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதே நேரம் இறுதியாக,
நமக்கு ஏற்படக்கூடிய சில சில பகுதிகள் இப்போ நமக்கு பெரிய துன்பங்கள் துன்பங்கள் இரண்டு வகையா பெரிய துன்பங்கள் ஏற்படுகிற நேரம் அதிலிருந்து ஒரு இலகுவை நாம் கேட்கலாம். இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து ஒன்று அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு நோய், அடுத்தது அவங்களோட ஆடைவு ஆடைவிடயம் வந்து அது அதை பொறுத்துக்கொள்ள இயலாது இல்லையா. உடம்பு உடல் ரீதியாக வரக்கூடிய நோயை வந்து பொறுத்துக்கொள்ளலாம், ஆனால் இதை வந்து இது அவங்கள அவங்களோட மானத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படியான அந்த பகுதியை மட்டும் நம்ம அதை பொறுத்து கொண்டு இந்த விஷயத்தை இறைவனிடம் கேட்கலாம் என்ற ஒரு படிப்பினையும் இந்த ஹதீஸ் மூலம் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே இதனை நல்ல முறையில் விளங்கி எமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களிலிருந்து நாம் பொறுமை காத்து இறைவனுடைய வல்ல நல்லருளை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள்வானாக என்று வேண்டி இந்த பாடத்தை முடித்துக்கொள்கின்றேன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.